மதுரை அம்மாச்சி சேனல். ரவை அவள் சேர்த்து ஒரு தோசை செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்க. தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, அப்போ ஸ்பாஞ்சு போல் வந்துருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கப்பு ரவை எடுத்திருக்கேன், ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க. பவுலில் அரை கப்பு அவல் எடுத்துருக்கிறேன், அதையுமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு அவல் எல்லாமே நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். தோசைக்கு மிளகாய் சட்னி தான் நல்லாயிருக்கும். பத்து வத்தல் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன், அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைன்னா கொஞ்சம் மண்டவில் எடுத்துக்கோங்க, அது போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டோம்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவு அரைச்சா போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இந்த வெல்லம் போட்டதுக்கும் மிளகாய்க்கும் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது சாதாரணமாக கஞ்சி சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த சட்னியை தாளித்து விட்டுறலாம். உப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரியவும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ரெண்டு வெள்ளைப்பொடி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பட்டவத்தில் அப்படி காம்போடே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் ஊற்றிடலாம். காரம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பத்து வத்தல் போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். சட்னி நல்லா சுண்டி வந்துருச்சு, இதை இறக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ரவையும் அவளும் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒத்த சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிடுவோம். அவளும் நல்லா ஊறிச்சு. நீங்கள் பொடியவள், பெரியவள், சிகப்பவள் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரவையும் அவளையும் நல்லா புளிஞ்சு எடுத்து போட்டாச்சு. ஒத்த சொட்டு தண்ணீர் கூட நல்லா புளிஞ்சிடணும். இதில் நம்ம வந்து தயிர், ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிற போகிறோம். ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்ச மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தோசை பதத்துக்கு இந்தளவு இருந்தால் போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இதை ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றலாம். உடனே ஊற்றினோம்னா சோடா உப்பு கொஞ்சோன்னு கலந்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு தோசைக்கல் கூட வச்சுக்கோங்க. நான் பேன் தான் வச்சுருக்கேன். நான் ஊற்றப்ப மாதிரி தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றிக்கோங்க. ஒன்றா கரண்டி ஊற்றிக்கிடுவோம். சூப்பராக நல்லா செவந்து வரும். நல்ல நம்ம தோசை மாவு மாதிரி நல்லா பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா. ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தோசை மாவு ஊற்றின மாதிரியே நல்லா பபுள்ஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுடலாம். எப்படி செவந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம தோசை மாவு மாதிரியே நல்லா செவந்துருக்குது. பொசு பொசுன்னு செவந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். நல்லா செவந்துருக்கு பாருங்கள். இந்த தோசைக்கும் இந்த கார சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இந்த மிளகாய் சட்னி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது. இதை நீ செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இல்லை, காரமே இல்லை. நம்ம அதில் கொஞ்சம் மண்டவடை சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ரவையும் அவளும் கலந்துருக்கனால ரொம்ப ருசியாக இருக்குப்பா. அரிசி உளுந்து இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் இந்த ரவை அவளை போட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரத்துல, அரை மணி நேரம் தான் ஊற வச்சேன் நான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன் நான். அப்படி உங்களுக்கு வந்து பேக்கிங் சோடா போடுறதுனா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா பேக்கிங் சோடா போட வேண்டாம். மிளகாய் சட்னிலாம் அரைக்க வேண்டாம். அந்த மிளகாய் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குது. ரவை அவள் சேர்ந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.